ഓം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രേക്ഷോദയാ ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 3/4/2021 சார்வரி வருடம் பங்குனி மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி சஷ்டி. காலை 11:36 பின்பு சப்தமி. நட்சத்திரம் கேட்டை. காலை 8:54 பின்பு மூலம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை. மாலை 3:00 to 4:00 வரை. ராககாலம் காலை 9:00 to 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 to 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 to 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோகிணி. தேய்விரை சஷ்டி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அருமையான நண்பர்களை பெருமையாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய நாளாகவும், உங்களுடைய சமூகத்தில், உங்களுடைய உறவுகளில், உங்களுடைய அதாவது உத்தியோகத்தில், உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கான தகுதிகள் நிலைநிறுத்தப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திருப்புகழ் பாராயணம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தண்டு மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஐ. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மாணவர்களுக்கு மன உறுதியும் மீனவர்களுக்கு பண வரவும் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் துறையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சப்தம ஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலை நேரத்தில் கந்தர் அலங்காரம் காண்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜ ராஜேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்து இஜட்யூ. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கோபத்தையும் வேகத்தையும் தவிர்த்து லாபத்தை சேர்க்கக்கூடிய நல்ல நாள். தொழிலாக இருந்தாலும் வியாபாரத்தில் இருந்தாலும் பொறுமை அப்படிங்கிறத விட சுறுசுறுப்பான முயற்சி, சூட்சுமமான முயற்சி, தந்திரமான முயற்சிகளை கையில் எடுத்து அதன் மூலமாக கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்தியின் சிந்தாத்தத்தில் பற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஐ. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இல் வாழ்க்கை நல் வாழ்க்கையாய் அமையக்கூடிய நல்ல நாள். அதாவது கடந்த காலங்களில் திருமணம் ஆகி கூட அந்த திருமணத்தில் வந்து பிரிவிருந்துன்னு வைங்களே, அந்த பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய நாளாகவும், நீண்ட நாளாக புத்தர பேர் இல்லாதவர்களுக்கு புத்தர பேர் கிடைக்கக்கூடிய நாளாகவும், மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவாரம் திருவாசகம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீதாலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஐ. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இதயத்தில் உற்சாகமும் இல்லத்தில் சந்தோஷமும் மலரக்கூடிய அற்புதமான நாள். குடும்பஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே பந்தமும் பாசமும் அதே சமயத்தில் அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளை சிறியவர் முதல் பெரியவர் வரை மதித்து செயல்படக்கூடிய, மதித்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விழிப்புணர்வோடும் பொறுப்புணர்வோடும் செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்ட நாயகி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எம். கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கைமேல் காசும் கௌரவ வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். அதன் மூலமாக வருமானங்களும் லாபங்களும் அதிகரிக்கும். அதன் காரணமாக உங்களுக்கான ஒரு வெகுமானம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனிதனாக வாழ்வதை விட மனிதாபிமானத்தோடு வாழ்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா துர்க்கை. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜே.
துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புக்தி கூர்மையும் பொறுப்புணர்வும் மிகுதியாக கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய புக்தி கூர்மையோடு செயல்பட்டு சகல வகையிலும் இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை சமாளிக்க முடியும் அல்லது எதிர்ப்புகளை வந்து தவிடுபடியாக்க முடியும். அதே சமயம் நீண்ட நாள் கலைத்துறை ஆசைகள் ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஒரு சில பேருக்கு குடும்ப பொறுப்புகளும் உத்தியோக உயர்வும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகுதிக்கு மிக்க நட்புகளில் நாட்டம் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் துவி முக கணபதி. அதிர்ஷ்டையன் இரண்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எஸ். விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பதினாறு வகையான செல்வங்களும் சேரக்கூடிய அற்புதமான நாள். பாக்கியஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறது, ராசி அதிபதி சாதகமாக இருக்கிறது, சப்தமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையில் வந்து லாபங்களும் சேபங்களும் மன உறுதியும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கௌரவ வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய பக்குவங்களும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிறந்த மனசுங்க கிட்ட சிநேகம் வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கவுசி அம்மன். அதிர்ஷ்டையன் நான்கு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஒய். தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உச்சகட்ட நன்மையும் உண்மையான உதவியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தொழில் மற்றும் வியாபாரத்தில் கிளை நிறுவனங்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்றாட காரியங்களில் அச்சம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதர். அதிர்ஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் யூ. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் லாபமும் பல விதத்தில் க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நீண்ட நாள் விவசாய பூமி வாங்கணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையா, அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும், ஏற்கனவே விவசாயத்தில் உள்ளவர்களுக்கு புதிய தோப்பு துறவு வாங்கக்கூடிய நாளாகவும், விவசாய கடன் சம்பந்தப்பட்ட வகையில் விலகி வரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியுமா என்ற கேள்வியை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சென்ன மல்லீஸ்வரர். அதிர்ஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் கே. கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீர்த்த யாத்திரையால் திவ்யமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய நாளாகவும், தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய நாளாகவும், ஒரு சில தெய்வ சம்பந்தப்பட்ட சன்னதிகளில் தலைமை பதவி கிடைக்கக்கூடிய தர்மகர்த்தா போன்ற பதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியும் என்ற தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சென்ன மல்லீஸ்வரர். அதிர்ஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ எஃப். மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரிந்து போன நண்பரும் சரிந்து போன தொழிலும் சகாயமாக அமையக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். அதே மாதிரி வந்து இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும். சரிந்து போன தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய சகாயமான சந்தர்ப்பங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் என்ன நடந்தாலும் எதிர்காலம் உண்டு என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னியம்மன். அதிர்ஷ்டையன் நான்கு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான பலாபலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை அதாவது ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்தி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும். உங்கள் ராஜ்யோகம் டாக்டர் கே ராம்.